வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்னைக்கு யூனிட் 10வது யூனிட்டில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், மணி சப்ளை இன் இண்டியா. அப்போ சென்ட்ரல் மத்திய வங்கியினுடைய மத்திய வங்கியும் அதனுடைய பணிகளும், மேலும் இந்தியாவில் பண அளிப்பு பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதிலிருந்து தான் கேள்வி வந்து ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, வங்கி பற்றிய எல்லா செய்தியையும் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மணி சப்ளை இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அது ஒரு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த 10வது யூனிட்டுக்கான சிலபஸே இதுதான். அடுத்தது தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மைய வங்கி, பொதுவாக மைய வங்கியும் அதனுடைய பணிகளையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மைய வங்கி அப்படின்னு சொன்னோம்னாவே, அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அது வந்து ஒரு தலைமை வங்கியாக அது செயல்படும். ஏன் அதை தலைமை வங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வங்கிக்கு மட்டும்தான் பணத்தை அச்சடிக்கிற உரிமை இருக்கும். அதுவும் இல்லாத பெரும்பாலும் அந்த வங்கிக்கு மட்டும்தான் பணக்கொள்கையை உருவாக்குகிற ஆற்றல் அதுக்கு உண்டு. அதனால தான் அது வந்து ஒரு நாட்டினுடைய தலைமை வங்கியாக அது செயல்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் நாணய மற்றும் வங்கி அமைப்பில் மத்திய வங்கி முக்கிய பங்கு வகிக்கிறது. நாணயம்னாவே இங்கே மானிட்டரி தான், பணம்தான், பணம் மற்றும் வங்கி அமைப்பில். அப்போ பணத்தை வந்து அச்சிடுறது, பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்குறாங்க. அதேமாரி வங்கி அமைப்பை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய அமைப்பாகவும் மைய வங்கி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வளர்ச்சி அடையாத நாடுகள், அண்டர் டெவலப்டு எக்கானமிஸ், வளர்ச்சி அடையாத நாடுகளில் ஒரு நாட்டினுடைய நிதி இறையாண்மை அதிகாரம், இறையாண்மைனா அதிகாரம், நிதி அதிகாரம், நாட்டின் நிதி இறையாண்மையும் பொருளாதார உறுதிப்பாட்டையும் பேணுவதற்கு இந்த வங்கி பொறுப்பேற்கிறது. அப்போ பொருளாதார உறுதிப்பாடு, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, அது வந்து நிதி இறையாண்மை. அப்போ வந்து ஃபினான்சியல் கண்ட்ரோல் அல்லது நிதி ஆளுமை, இது ரெண்டையும் இது தான் பண்ணுது. வளர்ச்சி அடையாத நாடுகளில் மைய வங்கி தான் அதை செய்யுது. அதே மாதிரி சர்வதேச தீர்வு வங்கி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்குது. அந்த கருத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஒரு மத்திய வங்கினா எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டில் நாணயம் மற்றும் கடனின் அளவை கட்டுப்படுத்தும் கடமையை நிறைவேற்றும் வங்கியாகும். அப்போ நாட்டில் நாணயம்னா பணம் தான். இந்த இடத்துல நீங்கள் நாணயம்னா காசுன்னு நினைக்கக்கூடாது, நாணயம்னா பணம். பணம் மற்றும் கடனின் அளவை கட்டுப்படுத்தும், இப்போ ரெண்டையுமே கட்டுப்படுத்துது, கடனை கட்டுப்படுத்துது, நாணயத்தினுடைய அளவை அதிகரிக்கணும்னா அதிகரிக்க செய்யும், குறைக்கணும்னா குறைக்கும். அதேமாதிரி கடனினுடைய அளவையும் அதிகரிக்கணும்னா அதிகரிக்கும், குறைக்கணும்னா குறைக்கும். இப்போ அந்த செயல்பாட்டையெல்லாம் அது வந்து செய்யுது மத்திய வங்கி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வங்கி பணத்தை வெளியிடுது, பண விநியோகத்தினை ஒழுங்குபடுத்துகிறது, பண விநியோகத்தை ரெகுலேட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணியை ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி நாட்டில் வட்டி விகிதங்களை கட்டுப்படுத்துது. வட்டி விகிதம் கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா வட்டி வீதத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தான் பொருளாதாரத்தை ஒரே சீராக வைத்திருக்க முடியும். இதை தவிர நாட்டில் இருக்கிற அனைத்து வணிக வங்கிகளையும், அதன் வணிக வங்கிகள் அதன் செயல்பாடுகள் கட்டுப்படுத்துது. இவ்வளவு வேலையை பணிகளையும் வந்து மைய வங்கி வந்து செய்யுது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, மைய வங்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் மிக முக்கியமான வங்கி. அந்த வங்கி தலைமை வங்கியாக செயல்படுது, நாணய அமைப்பை வங்கி அமைப்பை வந்து கட்டுப்படுத்துது, அது வளர்ச்சி அடையாத நாடுகளில் நிதி இறையாண்மையை நிதி இறையாண்மையையும் பொருளாதார உறுதிப்பாட்டையும் பேணுகிறது, அப்போ கடன் அளவை கட்டுப்படுத்துது. இவ்வளோ பணிகளை வந்து மைய வங்கி ஆற்ற வேண்டிய நிலையில் இருக்குது. அதேமாரி பணக்கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது,
எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, மைய வங்கி தான் ஒவ்வொரு நாட்டிற்கும் உயிர் நாடியான வங்கி அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா 1949 அது நாட்டுடைமையை ஆக்கினாங்க. 1949 அதை நாட்டுடைமை ஆக்கினார்கள். இந்த வங்கி ஆக்சுவலாக 1934 துவங்கப்பட்டது. நான் சொல்கிறது ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கிங்கிறது ஆர்பிஐ. அப்போ இப்போ இதனுடைய லேட்டஸ்ட்டு அதனுடைய ஆளுநர் கவர்னர் யார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ். கண்டிப்பாக இதை கேட்டுருவாங்க போட்டித் தேர்வுகளில் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுருந்தோம்னா நம்ம அதுக்கு பதில் எழுதிட முடியும். ரைட். அப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா ஆர்பிஐயினுடைய தலைமையகம் வந்து கேபிட்டலில் இருக்கலாம் அப்படின்னு வந்து சில பேர் கற்பனை பண்ணலாம். அதாவது இதுக்கு பதில் படி தெரியாமல் இருக்கிறப்ப அதனால தான் வந்து இதில் எல்லாமே இதை பற்றி தகவலை பூரா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. மும்பை வந்து மகாராஷ்டிராவினுடைய தலைநகரம். ரைட். இப்போ இது எவ்வளவு முதலீட்டில் எவ்வளவு பங்குகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இந்த வங்கியானது 1934 ஆண்டில் 500,000 பங்குகளை கொண்ட 5 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டது. 500,000 பங்குகளை கொண்ட 5 கோடி ரூபாய் முதலீட்டில். அப்போ 5 கோடி வகுத்தல் 500,000 அப்படின்னா ஒரு பங்கு விலை எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டு. இந்த வங்கி அமைப்பு வந்து ஒரு குழுவால் நிர்வகிக்கப்படுது. குழு அப்படின்னு சொன்னாவே அந்த குழுவுக்கு தலைவர் இருப்பார், அவர் ஆளுநர். அடுத்தது அவருக்கு கீழே 4 துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. அப்புறம் அது இல்லாத 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த 14 பேர், அதாவது ஆளுநர் ஒருத்தர், துணைநிலை ஆளுநர் 4 பேர், 5 பேர், அப்போ 14 உறுப்பினர். அப்போ இது 14 உறுப்பினர்களை கொண்டு இந்த வங்கியானது இயங்குகிறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ 34 ஆரம்பிக்கப்பட்டாலுமே கூட அது பிரிட்டிஷ் பீரியடில், ஆனால் 1949 தான் அது வந்து நாட்டுடைமை ஆக்கப்படுது. நேஷனலைசேஷன், நேஷனலைஸ் பண்ணுறோம், நம்ம தேசியமயமாக்குறோம். நாட்டுடைமையாக்கிறது தேசியமயமாக்கிறது எல்லாம் ஒன்று தான். நம்ம முதல்ல பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவாக மைய வங்கியினுடைய பணிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ரிசர்வ் வங்கியினுடைய, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் அல்லது இந்திய மைய வங்கியினுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய அரசினுடைய வங்கி, மத்திய அரசுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் முகவராக செயல்படுது. மத்திய அரசினுடைய வங்கி தான், அந்த மத்திய அரசுக்கே முகவராக வந்து செயல்படுது. அதே சமயத்தில் ஆலோசகராகவும் செயல்படுது. அந்நிய செலாவணி இருப்பை என்ன பண்ணுதுன்னா கட்டுப்படுத்துது. அதிகரிக்கணும்னா அதிகரிக்கும், குறைக்கணும்னா குறைக்கும், அப்படியே நிலையாக வச்சுருக்கணும்னாலும் வச்சுருக்கோம். அப்போ அதை அந்த பணியமும் அது மேற்கொள்ளுது. அடுத்தது பாருங்கள், மிக முக்கியமான பணி, பணத்தினை அச்சடித்து வெளியிடல் மற்றும் பண புழக்கத்தினை நிர்ணயம் செய்தல். அப்போ ஒரு நாட்டில் எவ்வளவு பணம் புழக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்துக்கு மேலே
பொருளாதாரத்தில் சுழண்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா பணவீக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். இப்போ பணவீக்கம் வந்து அதிகமாகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட போயிடுச்சுன்னா சிக்கலை உண்டாக்கிடும். அதனால தான் அதை வந்து பணத்தை அச்சிட்டு அந்த பணப்புழக்கம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அடுத்தது வங்கிகளுக்கெல்லாம் இந்த வங்கி கடன் கொடுக்கக்கூடிய வங்கியாக செயல்படுகிறது, வங்கிகளின் வங்கி, அந்த வங்கிகளை நெறிப்படுத்துகின்ற முறைப்படுத்துகிற வங்கியாக இந்த மத்திய ரிசர்வ் வங்கி செயலாற்றுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கடனை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னோம்னா வணிக வங்கிகளினுடைய கடைசி தஞ்சமாக இவ்வங்கி விளங்குகிறது. எப்படின்னா வணிக வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து குறைந்த வட்டிக்கு கடனை வாங்கி அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நுகர்வோருக்கு வந்து அதை கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு அவங்கக்கிட்ட விடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வணிக வங்கிகள் சிக்கலுக்கு உள்ளானா அதை சரி பண்ணுகின்ற அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்கிற வேலையை கூட இவ் வங்கிகள் தான் மத்திய ரிசர்வ் வங்கி தான் மேற்கொள்ளுது. அப்போ அனைத்து வங்கிகளினுடைய கடைசி தஞ்சம், எல்லாரும் எங்கே தஞ்சம் அடையணும் அப்படின்னா ரிசர்வ் வங்கியில் தான் தஞ்சம் அடைஞ்சாகணும். காரணம் ஏன்னா அந்த வங்கி தான் வந்து பணத்தை அச்சிடுது, வெளியிடுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, கடன் கொடுக்குது. அதே மாதிரி சில நேரம் வங்கி நெருக்கடியில் மாட்டிக்கும் போது என்ன ஆகும்னா கேஷ் ரிசர்வ் வச்சுருக்கோம் அந்த குறிப்பிட்ட வங்கிக்கு, அதை வந்து கொஞ்சம் கொடுத்து உதவி அவங்கள சிக்கலில் இருந்து காப்பாற்றி விடுறது எல்லாமே மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணியாக தான் இருக்குது. அடுத்தது பப்ளிக் டெப்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பப்ளிக் டெப்ட். அப்போ பொது கடனையும் நிர்வாகம் பண்ணுது. அப்போ பொது கடன் எவ்வளோ வாங்கலாம், அப்போ அந்த கடனுக்கான வட்டி எவ்வளவு, என்ன ஏது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலையும் இவங்க தான் வந்து ரெடி பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகளாக நம்ம வகைப்படுத்துகிறோம், ரைட். அது மட்டுமே பணினா கிடையாது, ரிசர்வ் வங்கிக்கு வந்து சில மற்ற பொறுப்புகளும் இருக்குது. அதனால தான் அதில் பிற பணிகள் அப்படின்னு வந்து நம்ம அந்த தலைப்பில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ பொருளாதாரம் பற்றிய புள்ளி விவரம் அல்லது விவரங்கள், புள்ளி விவரங்களை வெளியிடுதல், அரசு பத்திரங்களை வாங்கிறது விற்கிறது, இதை எல்லாமே ரிசர்வ் வங்கி வந்து செய்யுது. அடுத்தது பன்னாட்டு நிதி அமைப்பில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு நிதி அமைப்பில் இந்தியாவின் சார்பில் வந்து ஆர்பிஐ தான் உறுப்பினராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வங்கியில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா தனியார் கணக்கு துவங்கலாம், ஆனால் அவங்க தனியார் என்ன பண்ண முடியாது, கடன் வாங்க முடியாது. அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய, இதெல்லாம் வந்து பிற பணிகள். அடுத்தது இந்தியாவை பொறுத்த மட்டில் கரன்சி பிரிண்ட் பண்ணுற இடம், ரூபாய் நோட்டுகள் எங்கெங்கெல்லாம் அச்சிடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் தெரியும் நாசிக்கில் மட்டும்தான் ரூபாய் நோட்டு அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாசிக் மட்டுமல்லாமல் மும்பையிலையும் பணத்தை அச்சடிக்கிறோம், ஹைதராபாத்திலையும் பணத்தை அச்சடிக்கிறோம், தீவாஸ் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, ஹோசங்காபாத் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, கொல்கத்தா மேற்கு வங்கத்தில் இருக்குது. அப்போ 6 இடங்களில் வந்து நம்ம வந்து ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்ந்து எவ்வளவுக்கு நோட்டு அடிக்குது அப்படின்னா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு நாளைக்கு வந்து 2500 கோடியிலேருந்து 3000 கோடி வரைக்கும்
ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறாங்க. 2500 3000 குரோர்ஸ். அப்போ இந்த 2500 கோடியிலிருந்து 3000 கோடி வரைக்கும் அடிக்கிறாங்கன்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வசதி நமக்கு வந்து இருக்கணும். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட இந்த 6 மையத்தில் இருந்தும் நம்ம வந்து இந்த பணத்தை அச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிடுறோம். இப்போ இந்தியாவில் வந்து எத்தனை வகையான நோட்டை நம்ம அச்சிடுறோம்னு நம்ம பார்க்குறோம். டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் PGTRB ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 க்வெஸ்சன்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் PGTRB மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 days நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். Thank you.